கோவை அடுத்து ஆழ்கடலில் ஆராய்ச்சி செய்யும் சமுத்ரயான் திட்டம் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம். நிலவுக்கு வெற்றிகரமாக சந்திரயான் 3 விண்கலத்தை ஏவியதை அடுத்து இந்திய விஞ்ஞானிகள் சமுத்ரயான் திட்டத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். 3 நபர்களை 6000 மீட்டர் கடலுக்கு அடியில் அனுப்பி ஆராய்ச்சி செய்வதே இந்த மிஷனின் நோக்கம். இதன் மூலம் கடலுக்கு அடியில் உள்ள உலோகங்கள் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்ஸ்யா 6000 என்ற நீர்மூழ்கியை கடந்த 2 ஆண்டுகளாக தயாரித்து வருகின்றனர். இதன் முதல் பயணம் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் சென்னையில் பே ஆஃப் பெங்கால் கடலில் தொடங்க உள்ளது. சமீபத்தில் டைட்டன் நீர்மூழ்கி வெடித்து சிதறியதால் அதனை கவனத்தில் கொண்டு மிகவும் நுணுக்கமாக மத்ஸ்யாவை விஞ்ஞானிகள் வடிவமைத்து வருகின்றனர். தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் நீர்மூழ்கியின் டிசைன், அதனை உருவாக்கும் உலோகம் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கி வருகின்றனர். ஆழ்கடல் ஆராய்ச்சியில் சமுத்ரயான் மிஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 500 மீட்டரில் இந்த ஆராய்ச்சி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிஷன் முழுமையாக 2026 நிறைவடையும். இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகள்தான் மனிதர்களுடன் ஆராய்ச்சிக்கு நீர்மூழ்கிகளை அனுப்பியுள்ளது. 3 பேரை சுமந்து சென்று ஆராய்ச்சி செய்யும் வகையில் மத்ஸ்யா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மத்ஸ்யா கடலில் இருக்கும் அழுத்தத்தை விட 600 மடங்கு அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதோடு 12 முதல் 16 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த நீர்மூழ்கியில் 96 மணி நேரத்துக்கான ஆக்சிஜன் நிரப்பப்பட்டிருக்கும். டைட்டன் நீர்மூழ்கி போலவே இந்த நீர்மூழ்கியையும் கடலின் மேலிருந்து ஒரு கப்பல் கண்காணிக்கும். மத்ஸ்யா நீர்மூழ்கியின் எடை சுமார் 25 டன். இந்த நீர்மூழ்கியிலிருந்து ஆராய்ச்சிக்கு செல்லும் 3 பேர் கடலில் ஆய்வு செய்ய போதுமான வசதிகளும் செய்யப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் செலவில் உருவாகும் இந்த சமுத்ரயான் திட்டம் மூலம் பல அரிய தகவல்கள் கிடைக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டைட்டன் நீர்மூழ்கி 5 பேருடன் சென்று வெடித்து சிதறியதால் சமுத்ரயான் முதலில் மனிதர்கள் அல்லாமல் சென்று சோதனை செய்யப்படும். அதன் பின்னரே மனிதர்களை சுமந்து சென்று ஆராய்ச்சி மேற்கொள்ளும்.